ශබ්ද වලට නිරන්තරයෙන් නිරාවරණය වන ඔබ විෂන් කාවිතින් නොමිලේ ශ්‍රවණ පරීක්ෂාවක් කරගන්න. இலங்கையில் மனித உரிமையை பாதுகாப்பதற்கும் மனித உரிமைகள் பேரவையுடன் இணைந்து பணியாற்றுவதற்குமான அர்ப்பணிப்பை இலங்கை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ஆனால் மனித உரிமைகள் பேரவையின் பிரேரணையின் பரிந்துரைகளை நிராகரிப்பதாகவும் இலங்கை அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 51வது கூட்டத்தொடர் ஜெனீவாவில் ஆரம்பமாகி இடம்பெற்று வருகிறது. இதன்போது இலங்கை தொடர்பான பிரேரணையை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் பதிலாணியாளர் நட அல் நசீப் முன்வைத்தார். அத்துடன் மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பிலான பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவதற்கு இலங்கை தவறியுள்ளது. இந்த நிலையில் மனித உரிமை மீறல் குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச சட்டங்களின் கீழ் விசாரணைகளை மேற்கொள்வதற்கும் தண்டனை வழங்குவதற்கும் பொறுப்பு கூறலை உறுதி செய்வதற்காகவும் முன்னெடுக்கப்படக்கூடிய முயற்சிகளுக்கு உறுப்பு நாடுகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் பதிலாணியாளர் நட அல் நசீப் தெரிவித்துள்ளார். இதில் இலங்கையின் நிலைப்பாட்டை வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி அறிவித்தார். அங்கு தொடர்ந்தும் கருத்துரைத்த அவர் யுத்தம் நிறைவடைந்து 13 ஆண்டுகள் கடந்துள்ளதாக குறிப்பிட்டார். புதிய அபிலாஷைகளுடனான தலைமுறை உருவாகியுள்ளது. புதிய தலைமுறையின் அபிலாஷைகளின் அடிப்படையில் செயற்படுவதற்கான காலம் உருவாகியுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி அதற்கு பதிலாக சர்வதேச தரத்துடனான தேசிய பாதுகாப்பு சட்டம் அமுலாக்கப்படவுள்ளது. காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகம் மற்றும் நட்டுவீட்டு அலுவலகம் உள்ளிட்ட உள்ளக பொறிமுறைகள் ஊடாக பொறுப்பு கூறல் இடம்பெறுவதாகவும் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இதேவேளை வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரியை தொடர்ந்து கருத்துரைத்த நெதர்லாந்து மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் இலங்கையில் கருத்து சுதந்திரம் நிலைநாட்டப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். அத்துடன் சிறுபான்மையினர் உட்பட சகல மக்களினது மனித உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையிலும் சர்வதேச விதிமுறைகளுக்கு அமைவான வகையிலும் பயங்கரவாத தடை சட்டம் மாற்றியமைக்கப்பட வேண்டும் எனவும் நெதர்லாந்து மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இதேவேளை இலங்கையில் 13 திருத்த சட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் மாகாண சபைகள் பலப்படுத்தப்பட வேண்டும் எனவும் விரைவில் தேர்தலை நடத்துவதற்கு இலங்கை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்தியா தெரிவித்துள்ளது. இலங்கை முகம் கொடுத்துள்ள நெருக்கடி நிலைமையிலிருந்து மீள்வதற்காக பல துறைகளில் ஒத்துழைப்பு வழங்குவதற்கு எதிர்பார்ப்பதாக ஆசிய அபிவிருத்தி வங்கி அறிவித்துள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தெற்காசிய துணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கெனிச்சி யோகோயாமா தலைமையிலான அதிகாரிகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இன்று சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். இதன்போது குறித்த அறிவிப்பு விடுக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் இலங்கை அரசாங்கத்துக்கிடையே இருதரப்பு ஒத்துழைப்பு ஏற்படக்கூடிய துறைகள் தொடர்பில் இதன்போது அவதான செலுத்தப்பட்டுள்ளது. லுணுக்கலை ஹொப்டன் பங்களோ பிரிவு மக்கள் இன்றைய தினம் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். தோட்ட அதிகாரிகளினால் தொழிலாளி ஒருவர் தாக்கப்பட்டதாக தெரிவித்து அதற்கு எதிர்ப்பை வெளியிடும் வகையில் அவர்கள் பணிபுறக்கணிப்பில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ஹொப்டன் பங்களோ பிரிவு பகுதியில் உள்ள தேயிலை தொழிற்சாலையில் உள்ள ஆலயத்தில் நேற்றைய தினம் வழிபாடுகள் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் குறித்த தோட்ட தொழிலாளர் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபர் பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் தோட்ட அதிகாரியொருவர் கைது செய்யப்பட்டு பின்னர் காவல்துறை பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக லுணுக்கலை காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர். கடந்த வருடத்துக்கு இடையாக இந்த வருடமும் முட்டையிடும் கோழிகள் இறக்குமதி செய்யும் அளவு குறைவடைந்துள்ளதன் காரணமாக முட்டை மற்றும் கோழி இறைச்சிக்கான தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர ராஜாங்க அமைச்சர் பி பி ஹேரத் ஆகியோருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது. விலங்கு உணவு தட்டுப்பாடு, அவற்றின் விலை உயர்வு, தீவனம் மற்றும் விட்டமின்களின் சடுதியான விலை அதிகரிப்பு என்பனவற்றிற்கு மத்தியில் முட்டை மற்றும் கோழி இறைச்சி தொழிற்துறை பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த வருடத்தின் ஜூலை மாதம் அளவில் நாட்டின் முட்டை உற்பத்தி 164 மில்லியன்களாகவும் கோழி இறைச்சி உற்பத்தி 18 மெட்ரிக் டன்னாகவும் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது.
2021 பெரும்போகத்தின் போது ரசாயன பசலை தடை காரணமாக நாட்டின் சோள உற்பத்தி 90,000 மெட்ரிக் டன்னாக வீழ்ச்சியடைந்தவையே முட்டை மற்றும் கோழி இறைச்சி உற்பத்தி குறைந்தமைக்கான பிரதான காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக விலங்கு உணவு தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படும் சோளத்திற்கு மாற்றீடாக இறக்குமதி செய்துள்ள அரிசி வகைகளில் ஒரு பகுதியை வழங்குமாறு விலங்கு உணவு உற்பத்தியாளர்கள் விவசாய அமைச்சிடம் கோரியுள்ளனர். கொழும்பு மகசின் சிறைச்சாலையில் உணவு தவிர்ப்பில் ஈடுபட்டு வரும் தங்களது உறவினர்களை விடுவிக்க அல்லது புனையில் செல்ல அனுமதிக்க வேண்டும் என கோரி அவர்களது உறவினர்கள் வடமாகாண ஆளுநர் செயலகம் முன்பாக இன்று உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2019 மற்றும் 2020 ஆண்டு கால பகுதிகளில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட 12 பேர் தமது விடுதலையை வலியுறுத்தி கொழும்பு மகசின் சிறைச்சாலையில் கடந்த 6 திகதி முதல் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு ஆதரவு வழங்கும் வகையில் அவர்களது உறவினர்கள் இன்றைய தினம் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் இவ்வாறு கருத்துரைத்தனர். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு கைது செய்யப்பட்டிருக்கின்ற இளைஞர்கள் மகசின் சிறைச்சாலையில 7 நாளாக தொடர்ந்து உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு வருகிறார். அவர்கள் மிகவும் உடல்கள் மிகவும் சோர்வான நிலையிலே மயக்கம் நிலையிலே காணப்படுவதாக பெற்றோர்கள் தெரிவிக்கின்றார்கள். அதே நேரத்தில் பெற்றோர்கள் ஆளுநருடைய அலுவலகத்துக்கு முன்னால இவர்களுக்குரிய விடுதலை அல்லது குறைந்தபட்ச துணையாவது பெற்று தர வேண்டும் என கூறி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆளுநர் அலுவலகத்திலிருந்து குழந்தைகள் வெளியில வந்து ஆளுநர் தற்சமயம் இல்லை என்றும் இவர்களுடைய கோரிக்கையை ஆளுநருடன் பதவி உரையாடிய பின்னர் தெரிவித்ததாக கூறி சென்றிருக்கிறார்கள். காலி முகத்தில் செயற்பாட்டாளரான நடிகை தமிதாவை பணியில் விடுவிக்குமாறு அவரது சட்டத்தரணிகள் தாக்கல் செய்த மனுவை ஆராய்ந்த கொழும்பு கோட்டை நீதவான் தென்னகமகே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதன்படி அவர் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்படுகளில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் நடிகை தமிதா பைரட்டவுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அலுவலகத்துக்குள் அத்துமீறி நுழைந்து அங்குள்ள சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமை மற்றும் அமைதியின்மையை ஏற்படுத்திய குற்றச்சாட்டுகளின் கீழ் கடந்த 7 திகதி அவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள்.